வெல்கம் டு சுஜாதாஸ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. குக்கர் அடுப்பில் போட்டுக்கலாம். இதுக்கு நெய்யும் குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய்யும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்தாதான் நெய் சேர்த்தாதான் பிரியாணி நல்ல மணமாக இருக்கும். எண்ணெயை கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றணும். எண்ணெய் நெய்யெல்லாம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 4 பீஸ் போட்டுக்கலாம். சோம்பு, கேஷு போட்டு தாளிச்சுக்கணும். தாளிச்சுட்டு அது கூட வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ
இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். அடுத்தது மட்டன், வேக வச்ச மட்டன். ஏற்கனவே 3 விசில் விட்டு வச்சுருந்தேன், மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு. அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். மட்டனை மட்டும் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கடைசியில் சாதம் அரிசிக்குள்ள சேர்க்கும்போது சேர்க்கணும். கூட தக்காளி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் 1.5 கப் அரிசி வச்சுருக்கேன், அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ போட்டுறீங்களோ அதுக்கு தக்கன மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஏற்கனவே மட்டனில் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதுலேயும். இது கூட தயிர் சேர்த்துக்கலாம், தயிர் 1.5 கப் போல் சேர்க்கலாம். அரிசி பாஸ்மதி அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன், 10 நிமிஷம் ஊற வைக்கணும், கழுவி ஊற வைக்கணும். கொத்தமல்லி புதினா இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மட்டனை வச்ச தண்ணி இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை வச்ச தண்ணி போக இதுக்கு 1.5 கப் அரிசி போட்டிருக்கேன், அரிசிக்கு 3 கப் தண்ணி வைக்கணும்.
அதுக்கு மட்டன் தண்ணி போக இந்த தண்ணி எக்ஸ்ட்ரா சாதா தண்ணி கூட ஊற்றிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை கூட சேர்த்துடலாம். எலுமிச்சம்பழம் அரை மூடி புழிஞ்சு விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோன்னா அரிசியை கூட சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, அரிசியை போட்டுடலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ரெண்டே விசில் விட்டு எடுத்தால் போதும், பிரியாணி ரெடி ஆகிரும். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.